14th November 1995. சைனாவில் இருக்கக்கூடிய யாங்மின் யாங் பஸ் டெர்மினல்லிருந்து ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்க்கு கடைசி பஸ்ஸாக கிளம்பின பஸ் 375க்கு அன்னைக்கு நைட் என்ன நடந்தது? நைட் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் சைனாவில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பஸ் 375 சொன்னாலே மக்கள்லாம் பயப்படுறதுக்கு என்ன காரணம்? அந்த அன்னைக்கு நைட்டு பஸ் 375க்கு என்ன ஆச்சு? எதனால் பஸ் 375 கோஸ்ட் பஸ்னோ மிட் நைட் பஸ்னோ லாஸ்ட் பஸ் ஆஃப் ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்னு சொல்கிறாங்க? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சைனாவோட அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் கேஸாக இருக்கக்கூடிய இந்த பஸ் 375க்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸ் என்ன? இந்த பஸ் 375க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான அமானுஷ்ய கதைகள் என்ன? வாங்க பார்க்கலாம். இது 14th November 1995, யாங்மிங் யாங் பஸ் டெர்மினல், சைனா. இந்த பஸ் டெர்மினல் இருந்து மிட் நைட் ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்க்கு போகக்கூடிய கடைசி பஸ்ஸான பஸ் 375 தயார் நிலையில் இருக்கு. பஸ் 375 ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்க்கு போகக்கூடிய பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். என்னதான் அந்த பஸ் டிரைவருக்கும் அந்த லேடி கண்டக்டருக்கும் அது வழக்கமான ரூட்டாக இருந்தாலுமே அன்னைக்கு அந்த மிட் நைட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே மோசமாக இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு பயங்கரமான குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காற்றும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பஸ் நம்பர் 375 யாங்மிங் யாங் பஸ் டெர்மினலில் தன்னோட கடைசி ட்ரிப்பான ஃப்ராக்ரண்ட் ஹில்ஸ்க்கு பஸ் டிரைவரும் லேடி கண்டக்டரும் அவங்க கூட சேர்ந்து ஒரு யங் கப்புளும் ஒரு பாட்டியும் ஒரு யங் பாயும் தங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பஸ் கிளம்புறப்ப அந்த பஸ்ஸில் இருந்த யாருக்குமே தெரில இந்த ஒரு நைட்டு தங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பயங்கரமான அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு. அந்த பஸ் டெர்மினல்லிருந்து பஸ் கிளம்பின ஒரு 4-5 ஸ்டாப்பில் அந்த யங் கப்புள்ஸ் இறங்கிடுறாங்க. அடுத்ததாக அந்த பஸ் அடர்ந்த காட்டுக்குள்ளே தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர், லேடி கண்டக்டர், வயசான அந்த பாட்டி, யங் பாய், இவங்க 4 பேருமே மனசுக்குள்ளே ரொம்பவும் பயத்தோட அடர்ந்த காட்டுக்குள்ளே தங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த பஸ்ஸோட இன்ஜின் சவுண்டும் காற்று வேகமாக அந்த பஸ்ஸோட ஜன்னல்களில் அடிக்கக்கூடிய அந்த காத்தோட சவுண்டும் இவங்க 4 பேர்த்தையும் பயப்பட வைக்குது. ஏன்னா அந்த ஒரு ரோட்டில் இந்த பஸ் மட்டும்தான் தனிமையில் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இந்த பஸ் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கல. இவங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் நின்று பஸ்ஸை கை காட்டி நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதை பார்த்த அந்த பஸ் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போயிட்டு இருக்கிறதே ஆள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த காடு, இங்கே ரெண்டு பேர் பஸ்ஸை கை காட்டி நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க, நம்ம இந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்துறது நமக்கு தான் ரொம்பவுமே ஆபத்து, அதனால் நம்ம நிறுத்தாமல் போயிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பஸ்ஸில் இருந்த லேடி கண்டக்டர் பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ வாங்க நிறுத்தி ஏற்றிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அந்த பஸ்ஸில் இருந்த வயசான பாட்டியும் ஆமாம் அவங்க வந்து எங்கூர் வெளிச்சம் சரியா இல்ல, அந்த மூணு பேத்தையும் பஸ்ல ஏத்திக்கிறாங்க. அதுல மூணாவதா இருந்த ஆள் பாத்தீங்கன்னா சரியா நிக்க கூட முடியல. கூட இருந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு சைடும் கைத்தாங்களா பிடிச்சு அந்த பஸ்ல ஏத்தி விடுறாங்க. இவங்க மூணு பேரும் கடைசி சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் பஸ்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் அந்த டிரைவரும் லேடி கண்டக்டரும் அந்த பாட்டியும் யங் பாயும் ரொம்பவுமே உறைஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. ஏன்னா அவங்க மூணு பேரும் போட்டிருந்த காஸ்ட்யூம் அப்படி என்ன காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வினோதமான காஸ்ட்யூமாக போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஒரு பழங்கால உடையை போட்டிருக்காங்க. இதை பார்த்ததும் அவங்க 4 பேருமே பயத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. பயத்தில் உறைஞ்சி போனதுனால இவங்க 4 பேருமே அவங்க கிட்ட எதுவுமே சரியாக பேசலை. உடனே அந்த லேடி கண்டக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு ட்ராமா கம்பெனியிலிருந்து வந்திருக்காங்க, நைட்டு லேட்டாக தங்களோட மேக்கப்பை கிளைக்காம வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் அந்த லேடி கண்டக்டர் சொன்னது அப்பொழுதுக்கு அவங்களுக்கு பயத்தை போக்கியிருந்தாலுமே மனசுக்குள்ள பயங்கர பயத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க பஸ் சீட்ல. டிரைவரும் பஸ் ஸ்டார்ட் பண்ணி தன்னோட பயணத்தை அடர்ந்த காட்டுக்குள்ள இன்னும் பயங்கரமான பயத்தோட தொடர்றாங்க. இவங்க இன்னும் ரொம்பவும் பயத்துல உறைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க போட்டிருந்த அந்த காஸ்டியூம். அது மட்டும் இல்லாம அந்த மூணாவதா இருந்த நடக்க முடியாத ஆள் பாத்தீங்கன்னா அவரோட முகத்தை இவங்களால பார்க்க கூட முடியல. ஏன்னா மூஞ்சி ஃபுல்லா
ஃபுல்லா பயங்கரமா முடியிருந்தது. அந்த பாட்டி பயத்துல உறைஞ்சு போய் உட்காந்துருந்தாங்க பஸ்ஸோட சீட்ல. அப்பப்போ அந்த பாட்டி உட்காந்துருந்த சீட்ல இருந்து பின்னாடி லாஸ்ட் சீட்டை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வராங்க. ஏன்னா இவங்க மூணு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப வியர்டா இருக்காங்க. அவங்களோட தோற்றமே ரொம்பவும் பயப்பட வைக்குது இவங்களை. இப்படி பயத்திலேயே போயிட்டு இருந்த அந்த பஸ்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு அலறல் சத்தம். அந்த பஸ்ல இருந்த லேடி கண்டக்டர் வேகமா எந்திரிச்சு வந்து அந்த பாட்டி கிட்ட, ஏ பாட்டி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்தனன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, என்கிட்ட இருந்த பரிசை காணோம், அதுல நான் நிறைய காசு வச்சிருந்தேன், எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன பையன் தான் என்னோட பரிசை திருடி இருக்கணும்னு கத்தி கூச்சலிடுறாங்க அந்த பஸ்ல. அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா, ஏ பாட்டி உனக்கு என்னாச்சு, நான் எதுக்கு உன் பரிசை திருட போறேன், நானே கடைசி பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட்டு இருக்கேன், உன் காசு திருடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்றான். ஆனா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம அந்த பாட்டி பயங்கரமா கத்தாரு எனக்கு என் பரிசு இப்ப வந்தே ஆகணும், நீ திருடின பரிசை தாங்குறாங்க. ஏற்கனவே பயங்கர பயத்துல போயிட்டு இருக்க அந்த பஸ் டிரைவருக்கு இது இன்னமும் எரிச்சல உண்டாக்குது. சும்மா பஸ்ல சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, அமைதியா வர மாதிரி இருந்தா வாங்க, இல்லனா இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும், அங்க நான் இறக்கி விடுறேன், நீங்க என்னமோ பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த பாட்டியும் அதுவும் நல்லதாதான் போச்சு, நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பஸ் நிறுத்து
அதுக்கு அந்த சின்ன பையன், ஏ பாட்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, உன் பர்சனை நான் திருடவே இல்லை, எங்க ஊருக்கு போகக்கூடிய கடைசி பஸ்ஸும் இப்ப போயிடுச்சு, நான் எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அந்த இடத்துல இருந்து பஸ் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே, டே கொஞ்சம் கத்தாம கொஞ்சம் அமைதியா இருறா, நான் உன்னை காப்பாத்திருக்கேன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுது. அதுக்கு அந்த சின்ன பையன், ஏ பாட்டி என்ன உளறிட்டு இருக்க, எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லுன்னு சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வழியில பஸ்ல வரும்போது ஒரு மூணு பேத்த நடுவுல ஏத்தனமில்ல. அதுக்கு அந்த பையன், ஆமா இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர, நீயே அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்பவுமே பயமா இருந்தது, அவங்கள பார்க்கவே ரொம்பவும் வியடா இருந்தது, அதனால பயத்துல அவங்கள நான் வரும்போது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போ ஒரு தடவை நான் திரும்பி பார்க்கும்போது காத்து வேகமா அடிச்சுது, அப்ப அவங்க டிரெஸ் நகுந்தது, அப்பதான் நான் நல்லா நோட் பண்ணேன் அவங்க மூணு பேத்துக்கும் காலே இல்லைன்னு. என்ன பாட்டி சொல்ற, அப்ப அவங்க மூணு பேரும் பேயின்னு சொல்ல வரியான்னு அந்த பையன் கேக்குறான். நினைக்கிறேன்னு அந்த பாட்டியும் சொல்றாங்க. உடனே அந்த சின்ன பையன், வா பாட்டி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. நாங்க அந்த பஸ்ல பார்த்த மூணு பேரும் கண்டிப்பா பேய் தான், அதனால அந்த பஸ்ல இருந்த டிரைவரையும் அந்த லேடி கண்டக்டரையும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அந்த போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அது அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறதுனால, அதுவும் ஒரு மிட் நைட்டுங்கிறதுனால, இவங்க ரெண்டு பேரும் சொல்ற தங்களோட மக்கள் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பஸ் 375 என்னாச்சுன்னு. போலீஸும் தங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸை ரொம்பவுமே தீவிரப்படுத்துகிறாங்க. அப்போதான் இவங்க ஒட்டுமொத்த பேரும் உறைஞ்சி போகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஃப்ராக்ரன் ஹில்ஸ்க்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியில் இருந்து ஒரு பஸ்ஸை எடுக்கிறாங்க. அந்த பஸ் வேற எந்த பஸ்ஸுமே இல்லை, இந்த பஸ் 375 தான். ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா அந்த பஸ்ல பார்த்தீங்கன்னா 5 டெட் பாடிஸ் இருந்திருக்கு. ஒன்று அந்த டிரைவரோடது, இன்னொன்று அந்த லேடி கண்டக்டர்து. மற்ற 3 டெட் பாடிஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடையாது. ஏன்னா அந்த 3 டெட் பாடியும் நார்மல் கண்டிஷனில் கிடையாது, அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். ஏன்னா அவங்க பாடி ரொம்பவுமே டீகம்போஸ்ட் ஆயிருக்கு. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச அந்த 5 டெட் பாடியில் டிரைவரோடதும் அந்த லேடி கண்டக்டரோட டெட் பாடி தான் ரீசெண்டாக இறந்ததாக இருக்கணும். மற்ற 3 டெட் பாடியும் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பாடி ரொம்பவுமே டீகம்போஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
இதை கேட்டு ஒட்டுமொத்த பேருமே அதிர்ச்சியில உரையிறாங்க. இதுல பல கேள்விகள் எழுந்திருக்கு. அந்த பஸ் பாத்தீங்கன்னா ஃபிராக்ரன் ஹில்ஸ்க்கு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு ஏரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பஸ்ல ஃபிராக்ரன் ஹில்ஸ்க்கு போகக்கூடிய அளவுக்கு தான் ஃபியூலை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனா பஸ் எப்படி 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரிக்கு போச்சு அப்படின்றதும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்த எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லயுமே கவர் ஆகல. இதுதான் பஸ் 375 ஓட மர்மமான கதை. சைனாவில் இந்த பஸ் 375 ஓட கேஸ் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் கேஸாகவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அர்பன் லெஜெண்ட்னு பலரால சொல்லப்பட்டு வருது. அதாவது இப்படி ஒரு சம்பவமே அங்க நடக்கல, இது ஒரு சிலரால கிரியேட் பண்ணப்பட்ட கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் இந்த பஸ் 375க்கு பின்னாடி சொல்லக்கூடிய இந்த கதைகள் கட்டுக்கதைகள்னு சிலர் நம்பிட்டு இருந்தாலுமே, பலரும் இது உண்மையா நடந்த சம்பவம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க சைனால. இன்னைக்கு வரைக்குமே சைனா போலீஸால கண்டுபிடிக்க முடியாத ஒரு அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் கேஸா கண்டினியூ ஆகுது. இந்த ஒரு ஸ்டோரியை இன்ஸ்பயர் ஆகி ரீசெண்டாக தமிழில் 2022 அருள்நிதி நடிப்பில் டைரிங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பயங்கர த்ரில்லிங்காக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. ஒருவேளை இந்த பஸ் 375 ஸ்டோரி நான் நினைக்கிற மாதிரி சைனாவோட ஒரு அர்பன் லெஜெண்டாக இருந்தால் பரவாயில்ல, அதாவது ஒரு கட்டுக்கதையாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அங்கே இருக்க மக்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு உண்மையான சம்பவமாக இருந்தால், உண்மையான கதையாக இருந்தால், 14th November 1995 அன்னைக்கு நைட்டு பஸ் 375 என்னாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, அன்னைக்கு நைட்டு செத்து போனதாக சொல்லக்கூடிய அந்த பஸ் டிரைவரும் அந்த லேடி கண்டக்டரும் உயிரோடு எந்திரிச்சு வந்து சொன்னாதான் தெரியும்.